நெல்லை மாவட்டத்தில் உள்ள மிகவும் பழமையான குருக்குதுறை முருகன் கோவில் வெள்ளத்தினால் முழுவதும் பாதிக்கப்பட்டது. சீன் கிராமம் இளைஞர்கள் மற்றும் சிவனடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டு துப்புரவு செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மிகவும் பழமையான குருக்குதுறை முருகன் கோவில் உள்ளது. அதிக வெள்ளத்தினால் இக்கோவில் முழுவதும் பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் குருக்குதுறை முருகன் கோவிலானது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இக்கோவிலானது பெருமளவு வெள்ளம் வந்தாலும் இக்கோவிலில் உள்ள கருவறை முருகனின் சிலை எந்தவித பாதிப்பும் இல்லை. கடந்த ஆண்டு 1992ஆம் ஆண்டு பெரும் வெள்ளம் ஏற்படும் காலங்களில் திருநெல்வேலி ஜங்ஷன் பழைய பேருந்து நிலையத்திற்குள் தண்ணீர் வந்த போதிலும் இக்கோவில் எந்தவித பாதிப்பும் அடையவில்லை. இக்கோவிலில் சிறப்பானது, அதிக அளவு தண்ணீர் உள்ளே சென்றாலும் அதனை உடனடியாக வெளியேறும் வகையில் இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த முருகன் கோவிலில் போன மாதம் வந்த பெரும் வெள்ளத்தினால் இக்கோவில் முழுவதும் மணல் மற்றும் செடி கொடி என அனைத்தும் இக்கோவிலின் உள்ளே அடைத்து காணப்பட்டது. வெள்ளத்தினால் 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் பாதிக்கப்பட்டு கோவிலில் மின்சாரம் முழுவதும் சேதமடைந்தது. இக்கோவிலை துப்புரவு செய்ய சீயன் கிராமம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் சிவனடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டு துப்புரவு செய்தனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக இந்த ஆண்டு பொங்கல் காலத்தையும் தாண்டி மழை பெய்த காலத்தில் குறுக்குத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மிகவும் பாதிப்புள்ளாகி உள்ள நிலையில் உள்ளது. இன்று உள்ளூர் ஈசன் அடிக்கிற குழுவினரும் மற்றும் முருகபக்தர்கள் அனைவரும் இணைந்து கோவில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கோவிலின் மேற்கூடாரம் மின்னிணைப்பு மற்றும் ஆங்காங்கே உள்ள நிறையா பொருட்கள் அனைத்துமே பழுதாகி உள்ளது. நான் முருகன் பக்தர்கள் அனைவரும் அவர்களால் இயன்ற உதவிகளை செய்து கோவிலை திரும்பவும் அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் வணங்கும் வகையில் வழி செய்து தருமாறு நான் அனைவரும் செய்து தருமாறு தாழ்மையோடு முருகன் சார்பாக வேண்டும் வணங்கி உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஈசன் அடிமை அமைப்பிலிருந்து பார்த்தோம்னா எப்போ கோயிலேருந்து எப்போ சபையெல்லாம் போகிறாங்க விசாரித்தோம், இப்போ அன்ற மாதிரி தெரியாமல் கேட்டிருந்தோம். நாங்களாக முயற்சி பண்ணி ஈசன் அடிமையிலேருந்து உள்ளூர் மக்களை கூப்பிட்டு சபையை பண்ணி காட்டிட்டோம். இது வந்து முருகப்பெருமான சீக்கிரம் தைப்பூசம் வருது, அதுக்குள்ளே முருகர் கொண்டு வரணும்னு நாங்கள் முயற்சி பண்ணதோம். கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுத்து ஈப்ளைன் எடுத்து கொடுக்கணும், கொடுத்தா போய் சீக்கிரம் முருகப்பெருமான் கீழே வந்துடுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு சில தயாராக இருக்கோம்.